நான் கிரண்யா திருமுருகன். ஹாய், நான் சுவிசேஷ் திருமுருகன். வெல்கம் டு கிரண்டாச் ரீவ்யூஸ். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப் என்ற ஒரு புகழ்பெற்ற திரைப்படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் ரிலீஸ் பண்ண டேட் வந்து December 20, 1946. இந்த படத்தை தயாரிச்ச இயக்குனது ஃப்ராங்க் கேப்ரா. இந்த படத்துல நடிச்சவங்க வந்து ஜேம்ஸ் தேவர், டோனா ரீட் மற்றும் லியோனல் பேரிமோர், தாமஸ் மிச்சல். இந்த படத்துக்கு இசையமைச்சது வந்து டிமிட்ரி டியோன்கின். இந்த படத்தை எடிட் பண்ணவர் வந்து வில்லியம் ஹான்பிக். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இரண்டு ஆண் தேவதைகள் ஒரு மனிதனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் ஜார்ஜ் பெய்லி. அவர் அவரோட வாழ்க்கையில நிறைய கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கொடுக்க முடியாம கஷ்டப்படுவாரு. ஆனா அவர் நிறைய மக்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் செய்வாரு. அவனால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம ஒரு நாள் தற்கொலை பண்ற அளவுக்கு கூட போயிடுவாரு. அப்பதான் அந்த இரண்டு ஆண் தேவதைகள்ல ஒருத்தர் வந்து அந்த ஜார்ஜ் பெய்லி கிட்ட வந்து அவர் இந்த உலகத்துல இல்லாம இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவாரு. அவர் இந்த உலகத்துல இல்லாம அவர்களோட மனைவி வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை சுத்தி உள்ள அவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பொழுதுதான் வந்து அவர் சொல்வாரு அந்த இரண்டு ஆண் தேவதைகள்கிட்டயும், நான் வந்து திருப்பியும் உலகத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு. அப்பதான் அவர் உண்மையை உணர்வாரு என்னன்னா, இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும், சந்தோஷமா வாழ கத்துக்கணும், இல்லாத நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு. இந்த படம் வெளியாகும் போது சரியா ஓடவில்லை, மக்களுக்கும் சேரவில்லை. ஆனால் இந்த படம் பல வருடங்கள் கழித்து மக்களுக்கு ஒரு மிக சிறந்த படமாக என்று ஏற்கப்பட்டது. இந்த படம் இதுவரைக்கும் சிறந்த கிறிஸ்மஸ் படமாக திகழப்படுகிறது. நல்ல கருத்தும் சிறந்த குடும்ப படம். படத்தை போய் பாருங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. பை பை.